நம்ம ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம். அதாவது நடிகர் சூர்யாவும் அவரது மனைவி ஜோதிகாவும் கேரளம் சென்றிருந்த போது அங்க இருக்கிற ஒரு மாஸ் ஹீரோ நம்ம பிரதீவ்ராஜை மீட் பண்ணி சந்திச்சாங்க. அப்ப வந்து பிரதீவ்ராஜ் அவர்கள் வழக்கமான ஒரு விருந்து அழைப்பின் பேரில் தான் சூர்யாவை அழைச்சாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும்போது நாம மட்டும்தான் ஒரு விஷயத்த அழுத்தம் திருத்தமா சொன்னோம். அது என்ன அப்படின்னா, இது வந்து வழக்கமான ஒரு ஹீரோக்கள் சந்திப்பு கிடையாது. பிரதீவ்ராஜ் அவர்கள் என்னதான் ஒரு ஹீரோ வந்தாலும் அவர் வந்து ஒரு அற்புதமான இயக்குனர் அப்படிங்கிறத லூசிஃபர் அப்படிங்கிற ஒரே படத்தின் மூலம் அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. இப்போ அவர் சூர்யாவை சந்திச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து சூர்யா வச்சு ஒரு பேரண்டியா படமா அவர் வந்து இயக்க போறாரு. அந்த படத்துல பிரதீவ்ராஜ் அவர்கள் ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்ண போறாரு. சூர்யா அவர்கள் முழுக்க முழுக்க ஒரு ஹீரோவா பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயத்த இப்ப அந்த விஷயம் உறுதியாயிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, பிரதீவ்ராஜ் நம்ம சூர்யா வச்சு இயக்கிறது ஒரு பயோபிக். அது யாருடைய பயோபிக் அப்படின்னா, பிரிட்டானியா பிஸ்கட் ஐகானிக் ரஞ்சன் பிள்ளை இருக்காரு பாத்தீங்களா, அவரோட பயோபிக் தான். சோ இந்த படத்தை தான் நம்ம பிரதீவ்ராஜ் இயக்க போறாரு, சூர்யா அவர்கள் நடிக்க போறாரு. இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பேரண்டிய படமா, அதான் சொல்லுவாங்களே தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி இன்னும் என்னென்ன லாங்குவேஜ் இருக்கோ அந்த எல்லா லாங்குவேஜ்லேயும் அந்த படத்தை வந்து பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ இந்த படம் வந்து சூர்யாவோட வாழ்க்கையில் மறக்க முடியாத படமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, இந்த படம் சூர்யா 43 அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. இப்போ சூர்யா 42 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு, சிறுத்தை சிவதா பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு அப்புறமே இந்த படத்தை தான் சூர்யா பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வருது. அப்போ வாடிவாசல் என்னாச்சு, சுதாகங்கோர இயக்கத்தில் அவர் நடிக்க போறதா இருந்த இன்னொரு பயோபிக் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கத்தான் செய்யுது. ஆனாலும் இப்போதைய நிலவரம் என்னன்னா, சிறுத்த சிவா இயக்கத்துக்கு அப்புறம் பிரதீவ்ராஜ் இயக்க போற இந்த படம் தான் சூர்யாவோட 43rd படம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வாடிவாசலில் கொஞ்சம் டீலில் தான் விட்டாங்க போல. ஆனால் வெற்றிமாறன் அவர்கள் முழுக்க முழுக்க விடுதலை படத்தில் மட்டுமே வந்து சிரத்தை எடுத்து உழைச்சிட்ருக்காரு. ஒரு பக்கம் வாடிவாசல் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்குன்னு சொன்னாலுமே கூட அதற்குரிய அறிகுறிகளோ இல்லை வந்து ஓப்பனாகவே ரசிகர்களுக்கு ஏதாவது அப்டேட் கொடுப்பாங்கன்னா அதுவும் கிடையாம தான் இருக்குது, கிடைக்காம தான் இருக்குது. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் சூர்யா அவர்கள் வந்து வாடிவாசல் கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக ஆக வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்னும் ஒரு 6 கூட லேட்டாக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த கேப்பில் வந்து இந்த சூர்யா 43 படத்தை, பிரதீவ்ராஜ் இயக்கப்படுற படத்தை நம்ம முடிச்சு கொடுத்துருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார் போல.